அன்பிற்கினிய ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பவர் அருளாளர் பவுலோ மன்னா அவர்கள். அருளாளர் பவுலோ அவர்கள் 1872 ஜனவரி 16 இத்தாலியிலே அவலினோ என்ற இடத்திலே பிறந்தார். வெளிநாட்டு நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான சபையில் சேர்ந்து மிலான் நகரிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருவை முழுவதும் உலகம் முழுவதற்குமே என்ற இலக்கோடு தன்னுடைய திறமைகள் அனைத்தையும் திருவைக்காக செலவழித்தார். நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக துண்டுத்தாள்கள், புத்தகங்கள், கட்டுரைகள் என பலவற்றை வெளியிட்டு எல்லா மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். அனைவரும் அதன் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக தங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவித்தார்கள். 1915 குருக்களின் நற்செய்தி அறிவிப்பு ஒன்றியத்தை உருவாக்கினார். பியூசி, அதாவது மிஷனரி யூனியன் ஆஃப் கிளர்ஜி என்பதை அவர் உருவாக்கினார். தொடக்கத்திலே பல தடைகளை சந்தித்தாலும் கூட பிற்காலத்திலே திரு அவையானது குருக்களின் நற்செய்தி அறிவிப்பு ஒன்றியத்தை எல்லா மறை மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. அவருக்கு அப்படி என்ன சிறப்பு என்று பார்த்தோமென்றால், நாம் எப்படி போதிப்பது என்பதை தெரிந்து கொள்வதை விட நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். யாரெல்லாம் ஜெபத்திலே கடவுளோடு ஒன்றித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகவும் எளிமையாக எல்லா ஆன்மாக்களிலும் இறைவனை ஊடுருவ செய்ய முடியும் என்று கூறுகிறார். ஆக நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் ஜெபத்தின் வழியாக நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்வோம். நம்முடைய ஜெபத்தின் ஒன்றிப்பின் வழியாக கடவுளை எல்லா மக்களுடைய ஆன்மாக்களிலும் ஊடுருவ செய்வோம். மேலும் இவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? www.tamil.rvasia.org என்னும் இணையதள முகவரியில் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.